மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இந்த இணையத்தின் வழியாக 33வது வாரமாக தொடரக்கூடிய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள உங்களின் மீதும், உங்களுடைய குடும்பத்தாரின் மீதும், என் மீதும், என்னுடைய குடும்பத்தாரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தளராத உள்ளம். அல்லாஹு தஆலா தம்முடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறான், நான் படைப்பினங்களே சிறந்த படைப்பினமாக இந்த மனித சமுதாயத்தை படைத்துள்ளேன். இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு உண்டான அனைத்து தேவைகளையும் நான் என்ன செய்துள்ளேன், இக்குர்ஆனில் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் பதிவிட்டுள்ளான். இந்த பதிவீட்டுகளில் 2வது அத்தியாயமான 155வது வசனத்தில் கூறுகிறான், நான் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் விளைச்சலை கொண்டும் பொருள்களை கொண்டும் உயிர் சேதங்களை கொண்டு நான் என்ன செய்வேன், உங்களை நான் சோதிப்பேன். இப்படி சோதிக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு அடியான் பொறுமையாளராக, எந்த ஒரு அடியான் பொறுமை கொண்டு இருக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹு தஆலா தம்முடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்துள்ளான். அதே போன்று அல்லாஹு தஆலா நிறைய தம்முடைய புத்தகத்தில் நிறைய இடங்களில் பதிவு செய்து உள்ளான். 70வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலும் கூறுகிறான், நான் மனிதனை மிகவும் அவசரக்காரனாக படைத்துள்ளேன், மனிதனை மிகவும் அவசரக்காரனாக படைத்துள்ளேன், இவ்வளவு சோதனைகளை நான் மனிதனுக்கு தருவேன் என்று நான் பதிவு செய்தும் நான் கூறியும், ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான், அவசரப்படுகிறான். தனக்கு ஏற்பட்டுள்ள சோதனைகளை குறித்து அவனுடைய மனம் அவசரப்படுகிறது, அவனுடைய உள்ளம் அவசரப்படுகின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையே வைத்துள்ளான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா தம்முடைய இரு விரல்களுக்கு இடையே வைத்துள்ளான். அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைவரச் செய், எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைவரச் செய் என்று அதிகமாக துவா செய்தார்கள். அந்த துவாவை நாமும் கடைபிடித்தோம் என்று சொன்னால், ஆகையால் தான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலையும் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் அங்கு எங்க என்னாகாது, தடை புரளாது, அங்கு தடம் மாறாது நம்முடைய உள்ளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டு கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு முஹ்மினுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, எப்படியே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சஹாபாக்களுக்கு மத்தியில உரையாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஒரு முஸ்லிமுக்கென்று ஒரு மரத்தை ஓமை கூறப்படுகிறது, அந்த மரம் என்னவென்று தெரியுமா என்று தம்முடைய தோழர்களிடம் கேட்டார்கள். கேட்டவுடன் மற்ற தோழர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நாட்டு மரத்தின்பால் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் திசை திரும்பியது. அதில் அமர்ந்திருந்த அந்த சபையில் அமர்ந்திருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம்முடைய மனதில் எண்கிறார்கள், இது பேரிச்ச மரம் தான், முஸ்லிம்களுக்கு ஊமையாக கூறப்படக்கூடிய மரத்தின் பெயர் பேரிச்ச மரம் தானே அப்படின்னு அவருடைய மனதில் எண்ணுகிறார்கள். ஆனால் அதை சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அப்புறம் சிறியவராக இருந்தார், இவ்வளவு பேர் சமையல் அமர்ந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் யாருமே சொல்லலையே அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆனா என்ன செய்யல, அத வெளியே சொல்லல, வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்களே அது என்ன மரம், அந்த மரத்தினுடைய பெயரை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறுகிறார்கள். கூறினவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதுதான் பேரிச்ச மரம். அப்போ அவங்க நினைக்கிறாங்க நாம நினைச்சது சரிதான், ஆனா என்ன செய்யல, வாய் விட்டு நம்ம சொல்லல அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 61வது ஹதீஸாக புகாரில் 61வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதற்காக ஒரு முஹ்மினுடைய உள்ளம் பேரிச்ச மரத்திற்கு வந்து ஒப்பாக கூறப்படுகிறது என்று சொன்னார், அல்லாஹால இந்த பூமியில் படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு படைப்பினங்களும் படைப்பினங்களை பற்றியும் தெளிவாக பதிவு செய்கிறான். அதில் இந்த பேரிச்ச மரத்தினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நம்முடைய வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் காலங்கள் மாற்றப்படுகின்றன. கோடைக்காலம் ஒரு பகுதி, குளிர்காலம் ஒரு பகுதி. கோடை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடை காலத்துடைய தன்மை என்னவென்று சொன்னால், அந்த கோடை காலத்தில் இருக்கும் மரங்கள் எல்லாம் தம்முடைய இலைகளை உதிர்த்து விடுகின்றன, இலைகளே உதிர்த்து விடும்.
குதிர்த்து விட்ட பின்ன இலைவதிர் காலம் முடிந்ததும் கோடை காலம் முடிந்ததும் குளிர்காலத்தில் அது என்ன செய்யும், தளிர் விட்டு முளைக்கும். ஆனால் இந்த பேரீச்ச மரம் கோடை காலத்திலும் தம்முடைய இலைகளை என்ன செய்யாது, விற்காது, குளிர்காலத்திலையும் முடிக்காது. எப்பவும் ஒரே நிலையில தான் இருக்கும். இந்த பேரீச்ச மரம் ஒரே நிலையில தான் இருக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஹ்மீன்களுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளன் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பேரீச்ச மரம் எப்படி குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் தம்மை ஒரே ஒரே நிலையில் பக்குவப்படுத்தி ஒரே நிலையில் இருக்கிறதோ, அதே போன்றுதான் இந்த முஹ்மீனுடைய நிலையும் இருக்க வேண்டும். அவருடைய மனதும் அவருடைய உள்ளமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்பம் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பமும் துன்பமும் நிறைந்தது. நன்மையும் தீமையும் அல்லாஹுத்தால பிரித்து வைத்துள்ளார். அதே மாதிரி இன்பமும் துன்பத்தையும் அல்லாஹுத்தால என்ன செய்துள்ளார், அந்த மனிதர்களுக்கு வழங்கியுள்ளான். அதனால்தான் தெளிவாக பதிவு செய்துள்ளார் தம்முடைய புத்தகத்தில், நாம் மனிதர்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் எதற்காக படைத்தோம் என்று சொன்னால், அவர்களின் செயல்களில் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நாம் அந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்தோம் அப்படின்னு தம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அப்ப இப்படியாப்பட்ட இதையெல்லாம் கற்று தெரிந்த ஒரு முஹ்மீன், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய இந்த செயல்களில் ஒன்றுதான், நம்முடைய எந்த சோதனைகள் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய மனதை சரியாக சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பேரீச்ச மரத்தினுடைய உதாரணம் அதற்காகத்தான் கூறப்படுகிறது. அந்த முஹ்மீனுடைய நிலை அப்படித்தான் இருக்க வேண்டும், அதே போன்றுதான் இருக்க வேண்டும். இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னும் ஏராளமான உண்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் கூறியுள்ளார்கள். ஒரு முஹ்மீனுடைய நிலை, அந்த மனதினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், துன்பம் வந்தது என்று சொன்னால் அவன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதே அந்த மனிதனுக்கு இன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹுவின் வாழ் இன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹுவை போற்றி புகழ வேண்டும். நம்மில் எத்தனை பேர் அல்லாஹுவை போற்றி இன்பம் வந்தவுடனே நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் எனக்கு நல்லா நல்லது செஞ்சுட்டான், நாம நல்லா இருக்கிறோம், நம்மளுடைய தொழில் வந்து வியாபாரம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு, நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்தது, நமக்கு நல்ல ஒரு பொருள் செல்வத்தை கொடுத்தான், நம்ம ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், புகழ்வோம். அந்த நேரத்துல அல்லாஹுக்கு வர அல்லா சுபகானல்லாம் நமக்கு செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால், நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், நம்மில் எத்தனை பேர் பொறுமையை கடைபிடிக்கின்றோம். அப்பதான் நம்ம நினைப்போம், என்ன சொல்லுவோம், இந்த அல்லாவுக்கு வேற ஆளே இல்லையா, நமக்கு நம்ம இவ்வளவு நன்மைகள் செய்யறோம், நாம செய்த அத்தனை ஹைரான விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்லி பால் படுத்தி விடுவோம். என்னெல்லாம் சொல்லுவோம், இந்த கண்ணு அல்லாவுக்கு கண்ணு இல்லையா, எத்தனை பேர் நம்ம அழிச்சாட்டியங்களாக செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த சோதனையும் இல்லை எதுவும் இல்லை, நமக்கு மட்டும் ஏன் இப்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் துன்பத்துக்கு மேல துன்பம் நமக்கு மட்டும் ஏன் வருது அப்படிங்கிறத என்ன செய்வோம், நமக்கு நாமே நாம செய்ததெல்லாம், நான் நோன்பு வைக்கலையா, நான் தொழுகலையா, நான் ஜக்காத்து கொடுக்கலையா, நான் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு போகலையா, எல்லாமே நம்ம செய்த செயல்களில் அத்தனையும் இந்த துன்பம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல என்ன செஞ்சிடறோம், சொல்லி பால் படுத்தி விடுறோம். நாம் செய்த அனைத்து அமல்களையும் நாம் பால் படுத்தி விடுகிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அந்த முஹ்மீன் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு இளம் தளிரை சொல்கிறார்கள். ஒரு இளம் தளிரானது, முளைவிட்டு வரக்கூடிய அந்த இளம் தளிரானது, ஒரு காற்று வந்து அப்படியே அந்த தளிர் மேல் அப்படியே வீசப்பட்டது என்று சொன்னால், அது அப்படியே அசைந்து மறுபடியும் நிமிர்ந்து தம்முடைய நிலைக்கு வந்துவிடும். அந்த இளம் தளிரானது ஒரு காற்று வந்து அசையும் பொழுது அது அப்படியே நேராக அந்த நின்ன நிலையிலிருந்து அப்படியே லேச சாய்ந்து அசைந்து மறுபடியும் மீண்டும் தம்முடைய பழைய நிலைக்கே அந்த இளம் தளிர் வந்து நிற்கும். அது போன்றுதான் ஒரு முஹ்மீன் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த நேரத்துல அவன் அதை நினைச்சு வேதனைப்படுவான். மனுஷங்க தானே நாமெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமருடைய வழித்தொண்டர்களுடைய மனுஷங்க தானே, அப்ப நாமெல்லாம் அந்த எண்ணம் நமக்கு இருக்கும், அந்த சங்கடம் அந்த துக்கம் நமக்கு இருக்கும். அப்படி இருந்தாலும் நாம என்ன செய்யணும், அந்த விட்டு அந்த துன்பம் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை அந்த கஷ்டத்தை மறந்து சில நாட்களுக்குள் மறந்து மீண்டும் என்ன செய்யணும், நிமிர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம போறதுக்கு என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்தை தயார் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு முஹ்மீனுடைய எண்ணம், ஒரு மனம், அவனுடைய உள்ளம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள். அந்த நிலையில் இருக்கதை தவிர அந்த ஒரு ஒரு நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த துக்கம் கவலையை மறக்காமல் இருக்கிறவன் யார் என்று சொன்னால், நயவஞ்சகன்.
இந்த தலைக்கு தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூளையை சுற்றி உள்ள அந்த படலத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு காற்று, அந்த அதே மாதிரி ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டிருக்குதான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்டோன்னு அந்த கிராமத்து அரபி சொல்றாரு, இல்ல அப்படி ஒரு நிலை எனக்கு வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனேயே அவர் அந்த இதை கேட்டுட்டு அப்படியே போறாங்க. போன உடனே அருகில் இருக்கக்கூடிய தோழர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களாம், நரகத்தில் நரகவாசியில் ஒருவரை காண வேண்டும் என்று சொன்னால் இதோ போய்கிறாரே அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் காய்ச்சலும் தலைவலியும் வராம இருக்கிறதுனால அவங்க நரகவாசின்னு சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு எதையாச்சாக தற்காலிகமாக நடக்கும் போது ஒரு முள்ளு குத்துது பாத்தீங்களா, அந்த முள்ளு குத்துறது கூட அல்லாஹு தஆலா அதுக்கு பகரமாக அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். அப்ப காய்ச்சல் ஏற்படுவதனால்தான் சொல்றோம், காய்ச்சல் நமக்கு ஏற்படுவதை என்ன செய்யக்கூடாது, காய்ச்சலை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். காய்ச்சல் வந்தா நம்மளாம் என்ன செய்யும், என்னதான் இப்படி நல்லா இருந்த உடம்பு இப்படி போயிருச்சு இப்படி ஆயிருச்சு, என்னத்துக்குதான் இப்படி எனக்கு மட்டும், அவங்க எல்லாம் பாரு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, நல்லா குளிர்ச்சியில இருக்கிறாங்க, பாக்குறாங்க போறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் இவ்வளவு பக்குவம் அருந்துல இருந்து எனக்குதே இந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு காய்ச்சலை தரணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மில் நிறைய பேர் என்ன செய்யறோம், காய்ச்சலை திட்டுகிறோம். நான் அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், நீங்கள் காய்ச்சலை திட்டாதீர்கள் ஏசாதீர்கள். காய்ச்சல் வந்தா நீங்க என்ன செய்யுங்க, குளிர்ந்த நீரை கொண்டு குளிர்வீங்கள். அது ஒரு சூடு, உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சூடு, அதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, குளிர்விக்கிறதுக்கு நோய்க்கு நிவாரணம் பாருங்க. ஆனா என்ன செய்யாதுங்க, காய்ச்சலை திட்டாதீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த காய்ச்சல் ஏற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அது எப்படி மன்னிப்பதாக சொல்கிறான், ஒரு மரத்தினுடைய இலைகள் உதிர்வதை போல, ஒரு மரத்தினுடைய இலைகளை உதிர்த்து விடுவதை போல அந்த அடியானுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு முஹ்மின், ஒரு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்முடைய திரு தூதராக ஏற்றுக்கொண்ட ஒரு முஹ்மின், அந்த முஹ்மின் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்லதாகவே முடியும். அந்த முஹ்மின் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்லதாகவே முடியும் என்று தோழர் ஹுவைப் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சாயிபர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறியதாக முஸ்லிமில் பதிவாக செய்தி, இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், அந்த முஹ்மீனுடைய எப்படி அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவே அமைகிறது என்று சொன்னார். அந்த மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுகிறது, அந்த மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுகிறது, அந்த துன்பம் ஏற்பட்டு விட்டோன்னே மனிதன் என்ன நினைக்கிறான், அந்த அடியான், ஓ இது என்னுடைய இறைவன் புறத்திலிருந்து வந்த தீங்கு, இது இந்த துன்பம் இந்த கஷ்டம் என்னுடைய இறைவன் புறத்திலிருந்து வந்தது, அதை நான் என்ன செய்யறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா எனக்கு என்ன செய், அந்த தீங்கிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து எனக்கு அது நிவாரணம் கொடு அப்படின்னு என்ன செஞ்சிருவான், அந்த அடியான் பிரார்த்தனை செய்து கொள்வான். அதே மாதிரி அந்த அடியானுக்கு ஒரு நல்ல ஒரு இன்பகரமான, அந்த அடியானுக்கு ஒரு இன்பகரமான செய்தி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னாலும் உடனே என்ன செய்வானாமாம், அல்லாஹுவே போற்றி புகழ்ந்த கூடியவனாக இருப்பான், அல்லாஹுவே போற்றி புகழக்கூடியவனாக இருப்பான். ஆக அந்த இரண்டையுமே, நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து தான் வந்தன அப்படின்னு எந்த ஒரு அடியான் ஈமான் கொண்டு அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை தம்முடைய உள்ளத்தால் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறானோ அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா சிறப்பானதாக ஆக்கி வைப்பான். நன்மையானவற்றையும் சிறப்பானதாக ஆக்கி வைப்பான், தீமையானவற்றையும் அவன் பொறுமையோடு பொறுத்து கொண்டதற்காக தீமையானவற்றையும் என்ன செய்வான், சேர்த்து இரண்டு விஷயத்தையும் சிறப்பானதாக ஆக்கி வைப்பான் என்று பதிவு செய்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம், அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களிலும் தடங்கள் சோதனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. உடனே நாம என்ன செஞ்சிருவோம், சார் என்னடா இது வாழ்க்கை, எவ்வளவு நம்ம முயற்சி எடுத்தாலும் என்ன நாம செஞ்சாலும் நமக்கு ஒரு வெற்றியே வர மாட்டேங்குதே, நமக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதே, ஏன் இப்படி போகுது அப்படிங்கிறது நம்முடைய நினைச்சுப்போம். ஏன்னா நம்முடைய உள்ளம் பலகீனப்பட்ட உள்ளம் தானே, அதனாலதானே சொல்லுகிறான் மனிதனை நான் மிகவும் அவசரக்காரனாக படைத்துள்ளேன். 70:19 நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப நம்ம உள்ள என்ன செஞ்சிருவோம், டக்குனு நம்முடைய அந்த பலகீனத்தை
வெளிப்படுத்தி விடுவோம். நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை என்ன செஞ்சிருவோம், வெளியிட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஏதோ ஒரு சிறு சிறு துன்பங்கள் வந்தால் ஓரளவுக்கு தாங்கிக்குவோம். சிலர் நம்ம அதுதான் அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் ஈமான் கொண்டவர்கள், ஆம் இது அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய நன்மை, இது அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய தீமை, அல்லாஹு தாலா என்ன செய்வான், இதை நமக்கு லேசாக்கி வைப்பான் என்று எண்ணக்கூடிய சிலரை தவிர, அல்லாஹு தாலா யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர மற்றவர்கள் என்ன செய்வாங்க, என்ன சின்ன சின்ன கஷ்டம் துன்பம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, இதை நம்ம தாங்கிக்கிட்டோம், இன்னும் இருக்க இருக்க நமக்கு என்ன செய்யுது, இதுல இருந்து நம்ம மீளவே முடியாதா, இதுல இருந்து நம்ம மீளவே முடியாதா, இப்படித்தான் தடம் புரண்டு விடும். அப்படி தடம் புரள்வதின் காரணமாகத்தான் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் உடனே தற்கொலை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் உடனே தற்கொலை. யாராவது நம்ம திட்டாங்க குடும்பத்தை பார்க்குது, நம்முடைய வலைதளங்கள்ல பாக்குறோம், நியூஸ் பாக்குறோம், நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், எவ்வளவு செய்திகள், அம்மா திட்டாங்க, அண்ணன் திட்டாங்க, கணவர் திட்டாரு, மாமா மாமிய திட்டாங்க, அதனால உடனே தூக்கிட்டு தற்கொலை. தேர்வுல தோத்துட்டோமா, ஃபெயில் ஆயிட்டோமா, நம்முடைய தேர்வுல அடுத்து நம்ம எழுதி இந்த வட்டம் தோத்துட்டோம்னா அடுத்த வட்டம் நம்ம எழுதி பாஸ் பண்ண முடியாதா, தேர்வுல தோல்வி அடைஞ்சதுனால பெண்கள் என்ன செய்யுது, மருந்து குடிச்சு தற்கொலை, தூக்கு போட்டு தற்கொலை, எத்தனை விஷயங்கள் சின்ன அந்த அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளம் அதை சரியாக அதை ஆராயாமல் ஒரு நிமிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு முடிவு தான் விபரீதமான முடிவை என்ன செய்யுது, இந்த தற்கொலைகளுக்கு காரணமாக அமைகின்றன. இந்த தற்கொலைக்கு காரணமாக அமைகின்ற மனது எல்லாமேவும் தடம் புரண்டதுதான். ஆகையால் நம் ஒவ்வொரு நேரமும் நாம தொழுகும் போதெல்லாம் நம்ம தொழுது அதிகமாக துவா செய்யக்கூடிய நேரம் இந்த தொழுகைக்கு பின்பாக தான். நம்மில் எத்தனை பேர் அப்படி தொழுகிறோம், தொழுத உடனேயே நம்ம துவா செய்ய தொழுத உடனேயே துவா செய்யக்கூடியவங்களாத்தே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்யறாரு, நம்ம சலாம் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் பிரார்த்தனை எப்படி கேட்க வேண்டும், எப்படி கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹால அங்கீகரிப்பான் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் வாய்ப்பு கிடைத்தால் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹுடைய தூதர் தொழுத உடனேயேவும் நம்ம என்ன செஞ்சிடறோம், எந்திரிச்சிடறோம். அல்லாஹுடைய தூதர் தொழுத பின்னாடி அதிகமான பிரார்த்தனையை செய்வார்கள். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியதில் ஒன்றுதான் இந்த பிரார்த்தனையும் அதிகமாக கேட்பார்களாம், இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துக்கம், கவலை, சோம்பல், கோழைத்தனம், பலவீனம், கருமித்தனம், இன்னும் கடன் சுமை, மனிதர்களுடைய அடக்கம், இவற்றிலெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் நடைபெறக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்மளால் சரியாக ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆண்களை விட இதற்கு முன்பாக சகோதரி வந்து பெண்களை பற்றி பேசினார்கள், அல்ஹம்துலில்லா. இந்த பெண் ஆண்களை விட பெண்கள் வந்து குறைவானவர்கள் தான், பலத்தில் ஆனாலும் சரி, தம்முடைய உள்ளத்தினாலும் சரி, மிகவும் பலவீனமாக்கப்பட்டவர்கள் தான் இந்த பெண்கள். இந்த பெண்கள் தான் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சரியான முடிவை எடுக்க மாட்டார்கள். குழப்பத்திலே என்ன செய்யப்படும், அவர்கள் குழப்பத்துல எடுக்கிறது தான் தப்பான முடிவு போய் என்ன செய்யும், அது முடிஞ்சிடும். தப்பாக ஒரு குழப்பத்திலே எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது தவறான முடிவாகத்தான் இருக்கும். அப்படி இந்த பெண்கள் வந்து குறிப்பாக சொல்ல போன சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களிலையும், நாம் வாழ்க்கையில் நாம் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாட்டால் மட்டும் பத்தாது, அல்லாஹுடைய வார்த்தையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலையும் நம்முடைய வாழ்வில் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும், முழுமையாக நாம் கற்றறிந்திருக்க வேண்டும். அப்படி கற்றறிந்தவில்லை இருக்கவில்லை என்றாலும் சிறிதளவாவது கேட்டிருக்க வேண்டும், இல்ல படித்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்கள் முழுவதும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் சார்ந்தவைகளாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய நிறைய விதமான தவறுகளில் இருந்து நிறைய விதமான சிக்கல்களில் இருந்து நாம் அதிலிருந்து விலகி விடலாம். அல்லாஹுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுத்தால ஒரு அடியானுக்கு சோதனையை தர்றானா, இப்ப சோதனை நமக்கு சோதனைக்கு மேல சோதனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நம்முடைய உள்ளம் நினைத்தது என்று சொன்னால் நம்ம உள்ளத்துக்குள்ள நாமளே நம்மளை சமாதானம் பண்ணிக்கலாம். எப்படி என்று சொன்னால் எவர் ஒருவரை எந்த அடியான் ஒருவரை
அல்லாஹு தாலா நேர்வழி காட்ட வேண்டும், அந்த அடியானுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறானோ அந்த அடியானுக்கு தான் சோதனை ஏற்படுத்துவான். நபிமார்களுடைய வரலாறெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தம்முடைய உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வுடைய உற்ற தோழன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சோதனையை தரலையா? எந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவிற்கு அவர்கள் சோதனைக்கு உட்பட்டப்பட்டார்கள்? அந்த சோதனையெல்லாம் தாங்கியதால் தான் அவர் என்ன செய்யப்பட்டார்? வெற்றியாளராக நாளை மறுமையில் முதன் முதலில் ஆடை அணிவிக்கப்படுவரும் அவர்தான். அந்த ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப சோதனைகளை, வரக்கூடிய சோதனைகளை நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால், அதனால்தான் மீண்டும் ஞாபகம் ஊட்டுகிறேன், இரண்டாவது அத்தியாயத்துடைய 155வது வசனத்தில் கூறியதை போல உங்களை ஏதாவது இந்த 5 விஷயங்களை சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு இந்த விஷயங்கள் இருந்து நான் என்ன செய்வான்? சோதனைகளை ஏற்படுத்துவேன். அந்த சோதனைகளை நீங்க என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். அந்த சோதனைகளை பொறுத்து கொள்ளணும். அப்படி பொறுத்து கொண்ட எவர் ஒருவர் அந்த சோதனையை பொறுத்து கொண்டார்களோ, எவருடைய உள்ளம் அந்த சோதனைகளையும் தாண்டி தாங்கிக் கொள்கிறதோ, அவர்கள் தான் சிறந்த வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதை விட சிறந்த முஹ்மீன்களாக இருப்பார்கள். நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கும் போது சிறந்த ஒரு முஸ்லீமாக, அல்லாஹுவை மட்டும் வழிபட்டவர்களாக, அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இன்ஷா என்ன செய்வாங்க? மறுமையில் சந்திப்பார்கள். அப்ப இப்படியாகப்பட்ட ஒரு சோதனை ஏற்படும் பொழுதும் அந்த அடியானுடைய மனம், சிறு சிறு துன்பங்கள் ஏற்பட்டாலும், இப்ப ஒரு பெரிய மரம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது, அந்த பெரிய பெரிய மரங்கள் சின்ன காற்றெல்லாம் அடிச்சா என்ன செய்யாது? அசையாது. சும்மா இலைகள் மட்டும், கிளைகள் இலைகள் மட்டும் அசைஞ்சு அந்த மரம் என்ன செய்யும்? வேரோட அப்படியேதான் இருக்கும், சிறிய காற்று அடிச்சா. ஆனா அதே அந்த மரத்துக்கு நல்ல பெரிய புயல் காற்று மாதிரி அடிச்சுன்னா என்னாகும்? அசைஞ்சு வேரோட புடுங்கி அதை என்ன செய்யும்? அப்படியே அழிஞ்சிருது, வேரோட அழிஞ்சிரும். அதுக்குதான் தேவதாரு மரத்தை ஒப்பாக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு தேவதாரு மரத்தை அதுக்காகத்தான் ஒப்பாக்குறார்கள். அந்த மரம் பெரிய பெரிய மரமாக இருந்தாலும் அது காற்றுக்கு என்ன செய்யப்படுகிறது? வேரோடு பிடுங்கி வீசப்பட்டு அந்த மரமே அழிஞ்சு போயிருது. அப்படித்தான் இருக்கும். சிறிய துன்பத்தை தாங்காதவர்கள் பெரிய துன்பம் ஏற்பட்டு பொழுது அவர்களுடைய மனம், அவருடைய மனம் தரை புரண்டு என்ன செய்யப்படுகிறது? தற்கொலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். விபரீதமான முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். இப்படிதான் அந்த நயவஞ்சகனுடைய எண்ணம், அவனுடைய நிலை இவை போன்றுதான் ஒத்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கற்றுக் கொடுத்தார்களோ, ஏன் நம்முடைய இது நபிமார்களில் ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படாத சோதனையா? ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்திருப்போம். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயிலிருந்து ஒரு நாளாவது அவர்கள் குணமாக்குறதுக்காக வேண்டி அவர்கள் துவா செய்தார்களா? என்னுடைய பாவம், நம்ம நினைக்கிறோம், நம்ம இப்ப பூமியில வாழும் போது பார்ப்போம், உடம்புக்கு முடியாம இருக்கிறாங்கன்னு வச்சா ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னமோ அவங்கதான் எல்லாமே அறிஞ்சவங்க மாதிரி என்ன சொல்றது, என்ன எவ்வளவு பாவம் தான், எவ்வளவு செஞ்சாலும் இன்னும் பாரு, இப்படி படுத்த படுக்கையா படுத்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே என்ன செய்யல, இப்படியேதான் இருக்கிறான், இந்த நிலையிலேயேதான் இருக்கிற அளவுக்கு மாற்றமே வரல அப்படிங்கன்னு நாமளே நமக்குள்ளயே என்ன செஞ்சுக்கிறது, நமக்கு நாமே பேசிக்கிறது. ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கக்கூடிய இடத்துல எவ்வளவு பாவம், இங்க பூமியிலே என்ன செய்யப்பட்டது, இவங்கெல்லாம் தண்டனைக்குரியவர்கள், இவங்களா முடிவு செஞ்சு என்ன செஞ்சிருவாங்க, பூமியிலே இவங்கெல்லாம் இந்த தண்டனை அனுபவிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலையை நாம என்ன செய்யறோம், பாக்குறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு காலங்களாக நோய்வைப்பட்டு இருந்தார்கள், அவர்களுக்கு எவ்வளவு சோதனைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தாங்க, அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, பொறுமையோடு கையாண்டார்கள். பொறுமையா இருந்ததுனாலதான் மிகவும் பிரகாசமான ஒரு உடலையும் தந்து, அவர்கள் இழந்து போன அத்தனை சொத்துக்களையும் சாம்ராஜ்யங்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், மீண்டும் அவர்களுக்கு பல மடங்காக வழங்கினான். ஆக பொறுமை, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து பொறுமையா இருக்கணும். பொறுமையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்வான், வெற்றியை தான் தருவான். ஆக நம்மளுடைய உள்ளமானது, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது போல அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையே உள்ள அந்த உள்ளத்தை நாம் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை நிலைபெற செய்வாயாக, உம்முடைய
மார்க்கத்தில் நிலைபெற செய்வாயாக என்று நாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததை போல நாம் பிரார்த்தனைகள் செய்தோம் என்று சொன்னால் நமக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், மாற்றி அமைத்து தருவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக இன்னொரு பிரார்த்தனையும் செய்தார்கள். எவர் ஒருவர் தம்முடைய ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்பாகவும், ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்பாகவும் எப்படி ஒரு இருளுக்கு பின்னால் ஒரு வெளிச்சத்தை வைத்துள்ளானோ, ஒரு இருளுக்கு பின்னால் ஒரு வெளிச்சத்தை வைத்திருப்பதை போல, ஒரு பகலுக்கு பின்னால் ஒரு இரவை வைத்திருப்பதை போல, நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் ஒரு இன்பம் இருக்கிறது. ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் ஒரு இன்பம் இருக்குது. அல்லாஹ் நஸ்ரக்ல 14வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனமாக கூறுகிறான். எப்படி கூறுகிறான், ஒவ்வொரு துன்பத்திற்கோடையும் ஒரு இன்பம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகையால் மனிதர்களாகிய நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி கற்றுத்தந்தார்களோ, அல்லாஹுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அவருடைய உள்ளம் எப்படி சோர்வடையாமல், இன்னும் சோர்வடையாமல் அவர்கள் செய்த காரியங்கள் இன்னும் ஏராளம், அவருடைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடைபெற்ற அந்த விஷயங்களில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற உறுதியான ஒரு எண்ணத்தோடு நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் புறத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரின் புறத்திலும் ஒரு ஈமானிய உறவை கொண்டு நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடித்த நேசர்களாக சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூடினோமோ இதே நோக்கத்தோடு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எழுப்ப வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்களாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அபஸ் பாய். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக நிகழ்வுகள் நிறைவு பெறக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். முதலாவதாக பேசிய சகோதரி இர்பானா பானு அவர்கள், அவர்கள் வந்து ஆக்கூரை சேர்ந்தவர்கள். ஆக்கூர் தமிழ் இஸ்லாமிய சங்கத்துடைய தலைமை பேச்சாளராக இருக்கிறார்கள். அவர்களை கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய உரையை கேட்டோம், நல்லபடியாக பேசினாங்க. அதனால் அவர்களுடைய உரையும் திண்ணைத்தொழில் பிரச்சார மையத்தில் பயன்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம கலந்தாலோசித்து அவர்களை இந்த அமர்வுக்கு அழைத்தோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வரை இந்த அவர்களுக்கு முதற்க நன்றியினை உரித்தாக்கி, அதுபோன்று இர்பானா அவர்களை நமக்கு பேசி அவர்களுடைய இந்த தேதியை வாங்கி தந்த சகோதரர் ஆக்கூர் இர்பாய் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இர்பானா அவர்களுடைய உரையில மாதர்களின் மாண்பு காத்த நபி என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆழமாக கேட்டிருப்பீர்கள். ஒட்டுமொத்த உலகத்திலேயே மாதர்களுடைய மாண்பை காத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான் என்பது எதிரிகளும் அறிந்த உண்மைதான். ஆனால் ஏனோ விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெண்கள் பெண் குழந்தை பிறக்கவே கூடாது என்று, பிறந்தாலும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி உயிரோடு புதைத்த அந்த காட்டுமிராண்டி காலத்துல பெண் குழந்தைகளை வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெண் குழந்தைகளை போட்டி போட்டு வளர்க்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மூன்று பெண் குழந்தைகள் எவருக்கு இருந்து அந்த மூன்று பெண் குழந்தைகளை முறையாக கல்வி புகட்டி உரிய வாழ்க்கை அமைத்து கொடுத்தால் அவர்களும் நானும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரிலே இணைத்து காட்டினார்கள். அப்போ ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் அப்படின்னு கேட்கும்போது, இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாலும் தான் என்று சொல்றான். அப்போ அந்த மாதிரி பெண் குழந்தைகளை கண்ணியப்படுத்தி பெண்களை இந்த உலகத்தில் வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதுபோன்று அவர்கள் கல்வி கற்கக்கூடிய உரிமை, சொத்திலே உரிமை, பேச்சிலே உரிமை, செயல்படுவதிலே உரிமை, அதுபோன்று வாழ்க்கை துணை தேர்வு செய்யக்கூடிய உரிமை, வாழ்க்கை துணை சரியில்லை என்றால் அதை முறித்து கொள்ளக்கூடிய குழா என்று சொல்லக்கூடிய உரிமை, இப்படி அனைத்து விதமான உரிமைகளும் வழங்கியிருக்கிறது. ஆனால் ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை வீட்டில் முடக்கி வைக்கக்கூடிய, கணவன் இறந்து விட்டால் அவனுடைய சிதையில் தள்ளி உடன்கட்டை ஏற வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்கள் எல்லாம் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, கொடுமைப்படுத்துகிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால் இதுதான் காலத்தின் கோலம் என்று சொல்ல முடியும். ஈயத்தை பார்த்து இழித்ததாம் பித்தாளை என்று சொல்வார்கள், அதுபோன்று இருக்கிறது. ஆக அவர்களுக்கெல்லாம் ஒரு கவுண்டர் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு தெளிவான உரையை அமைத்து தந்த சகோதரி இர்பானா பானு அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் இல்மை அதிகப்படுத்துவானாக என்று துவா செய்தவனாக, திண்ணைத்தோழர் பிரச்சார மையத்தின் சார்பாக அவர்களுக்கு
மீண்டும் ஒரு நன்றியினை உரித்தாக்குகிறேன். அதுபோன்று இரண்டாவதாக உரையாற்றிய சகோதரி எம் ரஷீதா பேகம் அவர்கள், நேற்று தான் அவர்களுக்கு நாம் தகவல் சொன்னோம், சகோதரர் கோவை அனீஃப் அவர்கள் மூலமாக, அவர்களுடைய மனைவி தான் ரஷீதா பேகம் அவர்கள். நேற்று தான் அனீஃபாய் அவர்களுக்கு தலைப்பு உள்ளிட்ட எல்லா விஷயமும் நேற்று தான் சொன்னோம். ஆனால் அந்த குறுகிய நேரத்திலேயே அவர்கள் தளராத உள்ளம் என்ற தலைப்பில் பேசினார்களே, அதுபோன்று தளராமல் நம்மால் பேச முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். ரொம்ப குறுகிய நேரத்தில் தான் பேசினாங்க, ஆனால் சத்தான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பேரீச்ச மரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு உதாரணம் காட்டினாங்களே, அது ஏன் உதாரணம் காட்டினாங்க அப்படின்னு அந்த ஹதீஸ்ல வருது. ஆனால் நம்ம மக்கள் அதை என்ன சரியில்லை படிக்கிறது இல்லை. ஏன் உதாரணம் காட்டினாங்கன்னா, அந்த ஒரு மரம் தான், பூமியில இருக்கக்கூடிய மரங்களிலே அந்த ஒரு மரம் தான் எப்போதும் இலைகளை உதிர்ப்பதில்லை என்ற ஒரு செய்தி அந்த ஹதீஸ்லே வந்தாலும் கூட, அதை இந்த இடத்துல மேற்கோள் காட்டி மூமின்களுக்கு உதாரணமாக, மூமின்கள் எப்போதும் தளராத உள்ளம் போல இருக்க வேண்டும், அந்த மரத்தை போன்று இலை உதிராமல் இருப்பது போன்று நம்முடைய உள்ளம் உதிராமல் இருக்க வேண்டும் என்ற சத்தான கருத்தை வைத்தார்கள். அதுபோன்று பல்வேறு ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி உரையாற்றினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவர்களுடைய இல்மை இன்னும் நல்ல அதிகப்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து, திண்ணைத்தோழர் பிரச்சாரமையம் சார்பாக அவர்களுக்கும் அவர்களை இந்த நேரத்தை ஒதுக்கி, அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இரவு 11 மணிக்கு மேலாக இருக்கக்கூடிய சூழலிலும் எங்களுக்காண்டி விழித்திருந்து இந்த உரையாற்றி தந்த இரண்டு சகோதரிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று சகோதரர் கோவை அனீப்பாய் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்ஷால்லா அடுத்த அமர்வில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்கு வேறு ஒரு தலைப்பை வழங்கி அவர்கள் மூலமாக நாங்கள் மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு